உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த ஆவணி மாத சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகிறோம். சதுர்த்தியன்று வீடுகளில் களிமண் பிள்ளையார்களை வைத்து பூஜை செய்து விநாயகருக்கு பிடித்தமான எருக்கம்பூ அருகம்புல் சாற்றி கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து நமக்கு வேண்டிய வரங்களை அவரிடம் தோப்புக்கரணம் போட்டு வேண்டிக் கொண்டால் நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். இந்த விளம்பி ஆண்டுக்கான ஆவணி சதுர்த்தி திதி வரும் 13 தேதி வியாழக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் வீடுகள் மட்டுமின்றி விநாயகர் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் செய்யப்படுவது வழக்கம். நகர் முழுவதும் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து 10 பூஜிப்பார்கள். தோப்புக்கரணம் போடுவது எதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்வோமா? பிள்ளையார் முன் நின்று முதலில் வலக்கையால் முகத்துக்கு மேலாக இடது பக்கத்திலும் இடது கையால் வலது பக்கத்திலும் 3 குட்டி காதுகளை பிடித்தபடி தோப்புக்கரணம் போட வேண்டும். தோப்புக்கரணம் போடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. மகாவிஷ்ணுவின் ஸ்ரீசக்கரத்தை பிடுங்கிக் கொண்டு அதை வாயில் போட்டுக் கொண்டாராம் விநாயகர். பலம் பொருந்திய விநாயகரிடம் இருந்த சக்கரத்தை மீட்க எவ்வளவு முயன்றாலும் திருமாலுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இறுதியில் அவர் முன் திருமால் தோப்புக்கரணம் போட அதை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தாராம் யானை முகன். எதிர்பார்த்தது போலவே வாயில் இருந்த சக்கரம் வெளியே வந்து விழுந்தது. மகாவிஷ்ணு சக்கரத்தை எடுத்துக் கொண்டார். இதை போலவே நாமும் தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டால் வேண்டிய வளங்களை விநாயகர் தருவார் என்பது நம்பிக்கை.